ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உங்க எம்ஜே. ஸோ இந்த வாரம் வந்து நம்ம ஆசஸ் வியூ புக் 15 கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம். போன வாரம் வந்து அதோட கம்ப்ளீட் அன்பாக்சிங் பார்க்கணும். கம்ப்ளீட் அன்பாக்சிங்காக இருந்ததே மூணே ப்ராடக்ட் தான், ஒரு புக்லெட் அண்ட் ஒரு சார்ஜர் ஒரு லேப்டாப். இது மட்டும் தான் கொடுத்துருந்தோம், அவ்வளோ பெருசாக ஒரு லேப்டாப்பாக. ஸோ இந்த வாரம் வந்து ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ரிவ்யூவில் உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்கிற ஸ்பெக் கான்ஃபிக் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் டச் பண்ணி வாங்காதீங்க. லிங்கை செக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அந்த ஸ்பெக்கெல்லாம் நான் சொல்கிறத விட எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பிடிச்சிருந்தா ஆஃப்லைனில் வாங்க, வேறு வெளியே ஸ்டோரில் வாங்குங்க. உள்ளே ஆன்லைனில் மட்டும் வாங்கவே வாங்காதீங்க. வெளியே இந்த ஆன்லைனில் வாங்கிறத விட வெளியே 1000 ருபீஸ் கம்மியாகவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வாங்குங்க. அண்ட் 10-2 lakh வரைக்கும் இருக்கிற லேப்டாப்ஸோட கம்ப்ளீட் லிங்க் கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இதில் நீங்கள் செக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றபடி லேப்டாப் இருந்ததுன்னா அதை பார்த்து ஆஃப்லைனில் வாங்கிங்க, ஆன்லைனில் மட்டும் வாங்கவே வாங்காதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஆன்லைனில் லேப்டாப் மட்டும் வாங்கிடாதீங்க, ஏன்னா வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அது. அண்டு இந்த வாரம் வந்து ஏன் இதை நான் பேக் பண்ணுறேன், இந்த 1 week வந்து நான் பயங்கரமாக இந்த லேப்டாப் யூஸ் பண்ணுறேன், பயங்கரமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் வந்து இந்த வீக் நான் வந்து இதை வந்து சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ASUS 15 இந்த லேப்டாப் வந்து என்ன ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா i5 10th gen அண்ட் 4 core 8 threads. இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட் சேர்த்துருக்காங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா SSD சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் 256 GB SSD சேர்த்துருக்காங்க. அண்ட் இதில் இன்டர்னல் பார்த்தீங்கன்னா 1 HDD 1 TB HDD. அண்ட் இது கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா இது கிராஃபிக் கார்டு இன்டெகிரேட் கிராஃபிக்ஸ் தான் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம், யா பண்ணிக்கலாம். அண்டு இதில் கொடுத்துருக்குற கீபோர்டு பார்த்தீங்கன்னா சிக்லெட் கீபோர்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா நல்ல டைப் பண்ணும் போதே சவுண்டு கேட்கணும். யா இந்த கீபோர்டு வந்து ஒரு நல்ல ஒரு மெட்டலிக் ஃபினிஷில் கொடுத்துருக்கேன். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா மெட்டலிக் ஃபினிஷ் தான், ஆனால் சார்ஜ் போடும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. என்னோட பழைய லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடும்போது அப்படியே எங்கள் கை வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சர்னு நடிக்கும், அப்படியே ஃபுல்லாக கரண்ட்டு பாஸ் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த ப்ராப்ளம்லாம் இல்லை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர், நீங்கள் தெரிஞ்சுங்களா, இதுதான் ஸ்பீக்கர். அண்டு இது வந்து இதுலேருந்து தான் வந்து இந்த ஹீட் டிஸ்பேஷன் ஆகும், ஹீட் வந்து வெளியே போட்டு இந்த பக்கம் தான். கீழே ஸ்பீக்கர் கொடுத்தது ஒரு பெரிய 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 டிஸ்அட்வான்டேஜ், பெரிய 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 ரொம்ப பெரிய. ஏன்னா வந்து நான் வந்து ஹெட்ஃபோன் போடாமல் கேட்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது சவுண்டு, ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. அண்ட் இதில் வந்து ஹீட்டு எவ்வளோ, நான் அடோப் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுறேன், ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறேன், கிட்டத்தட்ட ஒரு பேட்டரி லைஃப் பற்றி கடைசியாக சொல்கிறேன், ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறேன் அண்ட் ஒரு சில சின்ன சின்ன கேம்ஸ் மட்டும் விளையாடுவேன். ஸோ அப்படிலாம் விளையாடும் போது கூட அவ்வளோ ஹீட் வரதில்லை, ஹீட் டிஸ்பேஷனில் பக்க தம்ஸ்அப் கொடுக்கலாம். யா நம்ம யூஎஸ்பிலாம் பார்ப்போம். இது வந்து சார்ஜிங் போர்ட், இது வந்து USB Type-C. ஏன்னா இப்போ வர ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா Type-C to Type-C, அதாவது சார்ஜர் போர்ட்லேயும் Type-C தான் இருக்கும் அண்டு கடைசிலையும் நம்மளோட சார்ஜ் போர்ட்லேயும் Type-C தான் இருக்கும். ஸோ இதனால் வந்து இதில் USB Type-C எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அண்டு இது வந்து HDMI கேபிள் போகிறதுக்காக போர்ட்டு. அண்டு இது இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து 3.0 USB, ஓகேங்களா. அது வந்து அந்த ஃபாஸ்ட்டில் தான் சொல்கிறான், 3.0 இதில் கூட பார்த்தீங்கன்னா 5.0 அப்படின்னு வரும், அதான் அந்த ஃபாஸ்ட்டு தான் சொல்கிறது. அண்டு இப்போது இது பார்த்தீங்கன்னா இது லாக், இது என்ன லாக்னு நானும் செக் பண்ணி பார்க்கல. ஸோ அதனால் கொடுத்து நான் இது வந்து இதுவும் 3.0 தான், யூஎஸ்பி தான். அண்ட் இது வந்து 2.0. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஜாக், இது வந்து எஸ்டி கார்டு போடுறது வந்து கொடுத்துருக்காங்க, சின்ன எஸ்டி கார்டு சின்ன மெமரி கார்டு போடுற மாதிரி தான் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, பெருசு கொடுக்கல. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஃபரெண்ட், ஏன்னா என் பழைய லேப்டாப்பில் பெருசு இருந்தது, யா பெருசு இருந்தது, பட் ஆனால் இது வந்து பெருசு. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஃபரெண்டேஜ் நான் சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் இந்த பக்கம் ஒரு லைட் இண்டிகேட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து ஆனில் இருக்குன்னு காட்டுறதுக்காக வெள்ளை கல்லில் கொடுத்துருக்கான். இங்கே வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இங்கே இருக்கு. ஸோ இந்த ரெண்டு லைட் தான். ஸோ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜர், அது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லேப்டாப் வந்து ஃபுல் HD கிளியர், யா 1080 பிக்சலில் கொடுத்துருக்கான். அண்ட் இது நேனோ எட்ஜ் டிஸ்பிளே, இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெக்கே நேனோ எட்ஜ் டிஸ்பிளே. நைட் நேரத்தில் நீங்கள் வந்து இது வந்து யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக தெரியும், நானும் செக் பண்ணி பார்த்துறேன், நெட்ஃப்ளிக்ஸ் இதுவும் தான் பார்க்குறது நான். ஸோ அதுலேயும் செக் பண்ணி பார்த்துறேன், குட். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை வச்சு கேமரா எடுக்கும்போது இதுதான் பிரச்சனை வரும், நிறைய இதுதான் பிரச்சனை வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட், இது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது, உண்மையாக நல்லாவே சொல்லுவேன், ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. இதில் நிறைய ஒரு குழப்பமான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கான், ஒரு சில கீழே பார்த்தீங்கன்னா F12 கீழே ஏன் கொடுத்தான்ற அளவுக்கு ஒரு தேவையில்லாமல் அந்த கீ கொடுத்துருக்கான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த லேப்டாப் வந்து நான் கொடுக்குற பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் வழியாக பார்ப்போம். கீபோர்டுக்கு நான் கொடுக்குற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு கீஸ் எல்லாம் வச்சு அண்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு சவுண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு நான் கொடுக்குற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 10 to 8 கொடுப்பேன்.
அண்ட் டிஸ்பிளேக்கு நான் வந்து கண்டிப்பாக 9 கொடுப்பேன். டேம் ஷூர் நான் 9 கொடுப்பேன். பேட்டரி லைஃப், பேட்டரி லைஃப் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகும். பேட்டரி லைஃப் வேற லெவலுங்க, வேற லெவல். பேட்டரி வந்து குறைய சொல்ல முடியாது. ஒரு சார்ஜ் போட்டோம்னா ஒரு 45 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. வேற லெவல். ஏறும்போது நான் இன்றைக்கி சொல்லியிருந்தேன், நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா 45 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நான் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 60% 1 hour ஏறிடும். 1 hour ஏறுதுங்க. இறங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சார்ஜ் போட்டால் 100% சார்ஜ் போட்டோம்னா இறங்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு செம்மையாக யூஸ் பண்ணும். தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். 4 to 5 hours மேலேயே யூஸ் ஆகும். 4 to 5 hours தாராளமாக. ஏன்னா வந்து நான் அடுப்பு பிரிமியப்பும் அதிலே எடிட் பண்ணுவேன். அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கேன். ரெண்டரிங் ஆகிற வரைக்கும் அது வந்து ஆஃப் ஆகலை. ஸ்டார்டிங்லேருந்து என்னைக்கு வரைக்கும் ரெண்டரிங் ஆகிற வரைக்கும் ப்ராசஸ் ஒன்றுமே ஆகலை. அண்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது ஒரு சில லேப்டாப் பார்த்தீங்கன்னா சர்வரும் சார்ஜ் ட்ரைன் ஆகிடும். ஆனால் இதில் அந்த ப்ராப்ளமே இல்லை, சுத்தம் அந்த ப்ராப்ளமே இல்லை. வேறு லெவலில் பேட்டரி எடுத்தது இருக்கும். பேட்டரி லைஃப் செம்மையாக பிடிச்சிருக்கு. அண்டு இதில் இன்னொரு பெரிய ஸ்பெக்ட் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இன்னொரு டிஸ்பிளே, பெரிய டிஸ்பிளே இருக்கு சொல்ல மாட்டேன். எம்எஸ் ஆஃபீஸ் கொடுக்குது. நான் வந்து பைரேட் தான் போட்டிருக்கேன், எம்எஸ் ஆஃபீஸ் இதில் கொடுக்கல. ஸோ அது வந்து ஒரு பிரச்சனை தான். ஏன்னா இந்த ரேட்டு கொடுக்கும்போது எம்எஸ் ஆஃபீஸ் சேர்த்து கொடுத்துருக்கலாம். கொடுக்கல, சரி ஓகே, நோ ப்ராப்ளம். அண்டு சொல்லி ரிசொல்யூஷன், ஸ்க்ரீனோட ரிசொல்யூஷன் வேற லெவல். சூப்பர், செம சூப்பராக இருக்கும் பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். இதில் வந்து கிளாக் ஸ்பீட், பேசிக் கிளாக் பார்த்தீங்கன்னா 1.6 GHz டூ 4.6 GHz டர்போ பூஸ்ட் யூஸ் பண்ணும்போது. இதெல்லாம் ஏன், இதில் கிளாக் ஸ்பீட்னா என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து நான் சும்மா பேசிக் ஏற்பட்டு சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில ஆப்ஸ் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக பேசிக்காக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது 1.6 GHz. நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபோனுக்காக சொல்கிறேன். ஃபோன் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்பெக்கை ஃபோனோட கம்பேர் பண்ணுறேன். இப்போ 1.6 GHz கொடுத்துருக்கான், அதை வந்து நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணும்போது குட், நல்ல ஒரு எந்த ஒரு லேகும் இல்லாமல் இருக்கும். இந்த 1.6 நான் பப்ஜி விளையாடும்போது யூஸ் பண்ணால் என்ன ஆகும், பயங்கரமாக ஹேக் ஆகும். ஸோ அதுக்கு தான் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனியாக பிரித்து கொடுத்துருக்கான். நீ பப்ஜி விளையாடும்போது லேப்டாப்பே அதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 4.6 ஏற்றிக்கும். ஸோ லேகன்ற பிரச்சனைக்கு என்ன இருக்காது. ஸோ சூப்பராக போகுது. அண்ட் இதில் குறைன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேலே வந்து ஒரு கை வைக்கிறீங்கள தம் பிரிண்ட்டு, தம் பிரிண்ட்டு இப்போ தம் பிரிண்ட்டு கற்று ஃபஸ்ட்டு குறை. செகண்ட் குறை என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் கொடுக்கல. தேர்ட் வந்து ஸ்பீக்கர், இந்த மூணு குறை நிறைய இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் சொல்லியாச்சு. ஸோ அட்வான்டேஜஸ் சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப நேரம் பேசுகிறாங்க, அதை கொஞ்சம் ஓடுறோம். ஃபஸ்ட் அட்வான்டேஜ் சொல்கிறேன், பேட்டரி லைஃப் தாரு மாதிரி தக்காளி சொல்லலாம், வேற லெவல் கொடுத்துலாம். செகண்டு, இது ஒரு எட்ஜ் டிஸ்பிளே, நானோ எட்ஜ் டிஸ்பிளே, இதுவும் பிச்சுட்டாங்க. அண்ட் கீபோர்ட்ஸ் கேட்கும் போதே அப்படியே இனிமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கீபோர்ட் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஆசம், ஃபிங்கர் பிரிண்டோட ஃபாஸ்ட் ஆசம். அண்ட் டைப் சி, இப்போலாம் வர ஃபோன்லலாம் நிறைய டைப் சி வரதுனால டைப் சியும் கொடுத்துருக்காங்க. ப்ரிட்டி குட். குறைன்னு சொல்ல மொழியில் காரணம்லாம் நிறைய நிறையன்னு சொல்ல நிறைய இருக்குது. நான் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ சொல்லிகிட்டே போகலாம். அண்டு இதுலேருந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் ரெகனைசேஷன் ஆப்ஷன், அதாவது கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா பார்த்தீங்கன்னா 720 pixel இருக்குது. ஸோ அது வந்து ஓரளவு பரவாயில்ல. நான் அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது மட்டும் காட்டுறேன். ஏன்னா வந்து லேப்டாப் கேமரா பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது 1.2 MP தான். ஸோ இதுவே பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா அது பேக் கேமரா கூட இல்லை, பேக் வந்து 4K வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட் வந்து அவ்வளோ இல்லை, 1080 தான், 1080 வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ கேமரா வந்து லேப்டாப் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் காட்டுறேன் அது வந்து. அண்டு வேறு என்ன சொல்லலாம், ஏன் அவ்வளோதான் குட், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லா ப்ரெட்டியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, AMD த்ரெட் ரிப்பர் அப்படின்ற ஒரு சிப் இருக்குது. அந்த சிப் தான் வேர்ல்ட்லேயே ரொம்ப 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 ஃபாஸ்டஸ்ட் சிப். அந்த சிப் பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அதை வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட இல்லை. ஸோ அதை பற்றி கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணுறேன். ரிவ்யூன்ற விட சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா தெரிஞ்சு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பொறுமையாக பார்த்துலாம். நன்றி.